இந்த வீடியோவில் உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியை எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் விசா வித் ஃபோட்டோவோடு வரும் உங்களுடைய ஒரிஜினல் விசா, அந்த விசாவை எப்படி பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைன் ஏதாவது உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடியில் ஃபைன் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டோட டீட்டெயில், அதாவது நீங்கள் எப்போ ஊர்லேருந்து துபாய்க்கு வந்தீங்க, துபாயிலேருந்து எப்போ ஊருக்கு போனீங்க, எந்த டேட்டில் வந்தீங்க, எந்த ஏர்போர்ட்டில் அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ஆப் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூஏஇ பாஸ் அப்படின்ற ஆப்பில் வந்து உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியும் உங்களுடைய ஃபேஸையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐசிபி யூஏஇ அப்படின்ற செகண்ட் ஆப் மூலியமாக தான் இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூஏஇ பாஸ் அப்படின்றதில் லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் யூஏஇ பாஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் அதை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும், கெட் ஸ்டார்டட்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக வர்றதுனால க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மேலே சிட்டிசன் அண்டு ரெசிடென்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஸ்கேன் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு எமிரேட்ஸ் ஐடியை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதுக்கு நேராக உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதில் நான் காமிக்கலை, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால் இதில் வரல. அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் ஐடியை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா பேக் வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் எமிரேட்ஸ் ஐடி அப்படின்ட்டு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு எல்லாமே மேனுவலாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பரு அப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆயிரும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் என்னோடய டீட்டெயிலெலாம் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் பேக் போய்க்கிறேன். ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும் போதும், லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்னு கொடுத்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். இப்போ உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ நான் பிளாக் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணதுனால உங்களுக்கு இந்த பேஜ் வராது. இதுக்கப்புறம் எப்படி வரும்ன்றதை காமிக்கிறேன். எல்லாமே லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பின் நம்பர் கேட்கும், 4 டிஜிட் பின் நம்பர் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறது கேட்கும். ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பின் நம்பர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். யூஏஇ பாஸில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நீங்கள் எமிரேட்ஸ் ஐடி கொடுத்ததுனால மொத்தமாக உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே இதில் ஃபவுண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருச்சு, உங்களுடைய பேர் டீட்டெயில் எல்லாமே அந்த ப்ரொஃபைலில் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் வந்து மெயில் வந்திருக்கும், நீங்கள் யூஏஇ பாஸ் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இப்போ ஐசிபி யூஏஇ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலமா தான் நம்ம எல்லா டீட்டெயிலையும் டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் அந்த ஆப்பு, ஐசிபி யூஏஇ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி, உங்களுடைய விசா, உங்களுடைய ஃபைன் ஸ்டேட்டஸு, அப்புறம் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டோட டீட்டெயில் எல்லாமே இதில் பார்க்க முடியும். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேமு டீட்டெயில் எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யூஏஇ பாஸ் இருக்கிறதுனால அது மூலியமாகவே இப்போ லாகின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி லாகின் கேட்கும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து லாங்குவேஜாக இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க, பெர்மிஷன் எல்லாமே. ஓகே, இப்போ பாருங்கள் கீழே வந்து யூஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்குது. நமக்கு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் யூஏஇ பாஸ் அப்படின்னு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணியே நீங்கள் ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயிலெலாம் நீங்கள் மறுபடியும் புதுசாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் சைன்இன் வித் யூஏஇ பாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு கேட்கும், அது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்தா அந்த ஆப்பில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து சிங்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த பின் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பின் நம்பரை இங்கே போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து லாகின் ஆகிடும் இந்த ஆப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஐசிபியில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும்.
பாஸ்போர்ட்டோட டீட்டெயிலு, விசாவோட டீட்டெயிலு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இப்போது நம்ம எப்படி எமிரேட்ஸ் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், எமிரேட்ஸ் ஐடின்னு போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஐ சிம்பிள் போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து எமிரேட்ஸ் ஐடியோ ஃப்ரண்ட் பேஜ் ஷோ ஆகும். அதில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே ரைட் சைடில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நேமில் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு நேம் வருது, கீழே வந்து எமிரேட்ஸ் ஐடி அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் சேவ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் இமெயிலில் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி பிடிஎஃபில் வேணும் அப்படின்னா இமெயிலேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிடென்சி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசாவும் வந்துடும், வித் ஃபோட்டோவோட வந்துடும். நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ஃபோட்டோவோட வராது, அந்த ஆப்ஷன் கிடையாது விசா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோவோட வந்துடும். மேலே ரைட் சைடில் அந்த 3 dots இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி எமிரேட்ஸ் ஐடியை டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ விசாவும் எமிரேட்ஸ் ஐடியும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபைனை வந்து பார்க்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ட்ரி எக்ஸிட் அந்த டீட்டெயிலை பார்த்துருவோம். கீழே வந்து இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் வந்தீங்கன்றதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் பேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரம் டேட்டு டூ டேட்டில் வந்து நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் டேட்டுன்றது வந்து நீங்கள் ஊர்லேருந்து முத முத எந்த வருஷம் வந்தீங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஜூலை மாதம் 2016 வந்திருக்கீங்க அப்படின்னா எந்த டேட்டுன்றது கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் 2016 ஜனவரி அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கீங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இது வந்து. இப்போ வந்து ஒரு டேட்டை கொடுத்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். டூ டேட்டில் வந்து அன்டில் டுடே இன்றைக்கி டேட் வரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நீங்கள் 2016 இந்த வருஷத்து இந்த டேட் வரையும் எப்போ ஊருக்கு போனீங்க, எப்போ வந்தீங்க, எந்த ஏர்போர்ட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் என்ன என்ன அப்படின்றது மொத்த டீட்டெயிலும் வந்துடும். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு டேட் வேணும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடும். ஒரு ஆனால் இதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 250 dirhams பே பண்ணி நீங்கள் இதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் அது மேக்ஸிமம் நீங்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இதை வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஃபைன் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் மெட்ரோவில் போயிட்டு ஏதாவது ஃபைன் உங்களுக்கு எமிரேட்ஸ் சைடில் போட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், கீழே வந்து நாரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபைன் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து மென்ஷன் ஆயிரும். அது என்ன ஃபைனு, எதுக்கான ஃபைன் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த தேர்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், உங்கள் ப்ரொஃபைல் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும், ஃபைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து. இப்போ நமக்கு எந்த ஃபைனுமே இல்லை, அதனால் நோ ஃபைன் அப்படின்ருக்கு. உங்களுக்கு ஃபைன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களுடைய விசாவோட டீட்டெயிலு, எமிரேட்ஸ் ஐடியோ டீட்டெயிலு, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் துபாய்க்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து ரெண்டு ஆப்பையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் மூலமா ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்.